மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான காலை வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மதப்பட்ட விசால என்று தொடங்குகின்ற திருப்புகளினுடைய கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை கேட்டு மகிழ்வோம். மதப்பட்ட விசால கபோலமும் முகப்பில் சன்ன ஆடையும் ஓடையும் மறு கற்புற லேபலலாடமும் மஞ்சையாரி வயிற்றுக்கிடு சீகர பாணியும் மிதர் சக்கர் விலோச்சன வேகமும் மணி சத்த கடோர புரோசமும் ஒன்று கோல விதப்பட்ட வெள்ளானையில் நேரியும் நிறை கற்பக நீழலில் ஆரியும் விஷதுர்க்கன சூழிகை மாளிகை இந்திரலோகம் விளக்கச்சுரர் சூழ்தர வாழ்த்தரு பிரபுத்துவ குமார சொரூபக வெளிப்பட்டனையாள் வயலூரில் இருந்த வாழ்வே இதப்பட்டிடவே கமலாலய ஒரு திக்கு இசைவான பொன்னாயிரம் இயற்ற பதிதோறும் உலாவிய தொண்டர்தாள இசை கொக்க இராசத பாவனை உளப்பெற்றொடு பாடிட வேடையில் இழைப்புக்கு இடவார் மறையோன் என வந்து காணில் திதப்பட்டு எதிரே பொதி சோரினை அவள் தெட்டு அவிநாசியிலே வரு திசைக்கு உற்ற சகாயனுமாகி மறைந்து போமுன் செறிப்பித்த கரா அதன் வாய் மக அழைப்பித்த புராண கிருபாகர திரு பொக்குழியூருடையார் புகழ் தம்பிரானே. இப்பொழுது நாம் இந்த பாடலினுடைய இசை வடிவத்தை கேட்டு மகிழ்வோம். மதப்பட்ட விசால கபோலமோ முகப்பில் சன்னவாடையும் ஓடையோ மதப்பட்ட விசால கபோலமோ முகப்பில் சன்னவாடையும் ஓடையோ மறுகற்பொருளே பலலாடமோ மஞ்சையாரி சீகர பாணியோ மிதச்சக்கவிலோசன கண்ண சோழிகை மாளிகை இன்றலோ கச்சுர சூழ்தர வாழ்தரு பிரபுத்வ குமார சொரூபக வெளிப்பட்டனையாள் வயரூரே இந்த வாழ்வேடவே கமலாலய ஒரு தீக்கி செய்வான பொன்னாயிர பதி தோறும் உலாவிய கொக்கவிராசத பாவனை உளப்பெற்றோடு பாடிட வேடையில் இசை கொக்கவிராசத பாவனை. இசை வடிவத்தை கேட்டோம். இந்த பாடலினுடைய பொருள் இரண்டு வகையிலே அமைந்திருப்பது. ஒன்று, முருகப்பெருமான் அப்படி ஒரு ராஜ அலங்காரத்தோடு ராஜ தோரணையோடு வருகின்ற காட்சி. மற்றொன்று, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் அருளி செய்த தன்மையையும் திரு புக்குழியூர் அவிநாசியிலே சுந்தரர் செய்த அற்புத நிகழ்வையும் நமக்கு நினைவுபடுத்தி அத்தகைய எம்பிரானுடைய மகனே என்று முருகப்பெருமானை விளித்து சொல்லுகின்ற பகுதி. இந்த புக்குழியூர் அவிநாசி என்பது கொங்கு நாட்டு தலத்திலே ஒன்று, தேவார பாடல் பெற்ற தலம். ஒருமுறை இறைவன் அக்னி தாண்டவம் ஆடினான்.
அப்படி ஆடிய போது தேவர்கள் எல்லாம் பயந்து இங்கு இந்த தலத்திலே புக்கு ஒளிந்து கொண்டதனால் இது புக்கு ஒளியூர் என்று அழைக்கப்பட்டதுன ஒரு புராண வரலாறு அதோடு இன்னொரு ஒரு கருத்தும் அமைந்திருப்பது சுந்தரருக்கு இங்கே சகாயனாக அதாவது வழி வழிகாட்டுகின்ற வகையிலே தோளனாக இறைவன் வந்து இந்த இடத்தை காட்டிவிட்டு இங்கே உள்ளே புக்கு மறைந்தார் என்ற ஒரு கருத்து வகையிலே புக்கு ஒளியூர் என்ற இந்த ஊருக்கு பெயர் வந்தது அவிநாசி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவித்து இல்லையாக செய்கின்ற தலம் என்ற வகையிலே அவிநாசி இன்றைய தினம் அவிநாசி என்றுதான் அழைக்கப்படுகிறது இது கோவை ஈரோடு அந்த பகுதியில அந்த பாதையிலே அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான தலம் திருப்பூருக்கு ரொம்ப அருகாமையிலே இருக்கின்ற ஒரு தலம் இந்த பாடலிலே முதல்ல ஆரம்பத்துல யானையை விரிவாக கட்டுற அதனுடைய அழகையும் சொல்ற மதப்பட்ட விசால கபோலம் அதனுடைய தலை எவ்வளவு ரொம்ப அத மதம் பொழிகின்ற ஆனாலும் கூட நல்ல விசாலமாக அந்த யானை கம்பீரத்தை காட்டுகின்ற வகையிலே இருப்பது என்ற வகையில் மதப்பட்ட விசால கபோலமும் அதனுடைய முகப்பில் சன்ன ஆடையும் ஓடையும் இருக்கிறது சன்ன ஆடைனா அந்த முகப்படம் அழகாக அந்த யானைக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அநேகமாக அந்த கொங்கு நாட்டு பக்கம் நீங்க சேர நாட்டு பக்கம் போனா அங்கே யானை திருச்சூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் யானை ரொம்ப அழகாக அலங்காரத்தோடு இருக்கும் அதை நமக்கு இங்கே கொஞ்சம் காட்டுகின்றார் அருணகிரிநாதர் அந்த முகப்பில் நல்ல முகப்படம் அணிந்து இருக்கின்ற வகையிலே அந்த யானை இருக்கிறது அவற்றோடு நெற்றிப்பட்டமும் இருக்கிறது ஓடை அப்படிங்கிறது நெற்றிப்பட்டம் அதையும் அணிந்திருக்கிறார்கள் அவற்றோடு மறு கற்பூர லேபலாலடம் இது என்னது அப்படின்னு சொன்னா அந்த நெற்றியிலே அந்த யானைக்கு ரொம்ப மகிழ்ச்சி உறும்படியாக நல்ல வாசனை எல்லாம் தடவி இருக்கிறார்கள் அதை சொல்லுகிற போது மறு கற்பூர லேபலாடம் அப்படி லலாடம்னா நெற்றி அந்த பூசப்பட்ட கற்பூர வாசனை பூசப்பட்ட நெற்றி இப்படிப்பட்ட மஞ்சு மஞ்சுனா யானை மஞ்சை ஆரி இந்த மஞ்சு யானையோடு பொருந்தி இருக்கிற மாதிரி அதனுடைய வயிற்றிலே நல்ல சீகரபாணி அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை கட்டிடுறாங்க அது வேற ஒன்றும் இல்லை முரசு இந்த யானை மேலே முரசை ஏற்றி அந்த முரசை அடித்து கொண்டு வருவார்கள் அப்படி முன்னால போற யானையை பற்றி இப்ப சொல்ற அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு யானையில முருகன் வர்றார் அப்ப முன்னால போற யானையே இவ்வளவு சிறப்பா இருக்கிறது பாருங்க அப்ப அதனுடைய வயிற்றுக்கு இடு சீகர பாணியும் மித செக்கர் விலோச்சன வேகமும் நல்ல சிவந்த கண்கள் விலோச்சன கண்கள் அந்த விலோச்சனம் செக்கர் விலோச்சனம் சிவந்த கண்கள் வேகம் நடையிலே ஒரு வேகம் இருக்கிறது அப்படி அதனுடைய கம்பீரம் அங்கே தெரிகிறது அதோடு யானை வந்தாலே அதற்கு முன்னால் நமக்கு மணி ஓசை வரும் அதை சொல்றார் திருப்புகழ் பாடலையும் திருத்தல மகிமையையும் மற்றும் திருப்புகழ் பாடலுக்கான விளக்கத்தையும் தொடர்ந்து நாம் கேட்டு இன்புறுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு யானை வந்தாலே அதற்கு முன்னால் நமக்கு மணி ஓசை வரும் அதை சொல்றார் மணி சத்த கடோர புரோசமும் அதனுடைய கழுத்திலே மணியானது கட்டப்பட்டிருக்கிறது அந்த புரோசம்னா கயிறு அந்த கயிற்றிலே மணி கோர்த்து அந்த யானைக்கு அணிந்திருக்கிறார்கள் அப்ப அது வரை அந்த யானை அசைகின்ற அசைந்து அசைந்து வருகிற போது அந்த மணிச்சத்தமும் அழகாக கேட்கிறது ஒன்று கோல இப்படி அழகாக கோலம்னா அழகு இப்படி இந்த அழகு முன்னாடி அமைந்திருக்க விதப்பட்ட வெள்ளானையில் ஏறி வெண்மையான யாரை யானை ஐராவதம் அதுல இப்போ முருகப்பெருமான் ஏறி வரார் இப்ப இந்திரன் வந்து முருகப்பெருமானை பல வகையிலும் சிறப்பு செய்கிறார் அந்த இந்திரலோகத்துக்கு வரவழைத்து அங்கே தேவர்களை எல்லாம் காத்து நின்றதற்காக நன்றி பெருக்கோடு முருகப்பெருமானை வரவேற்று சிறப்பு செய்கிறார் அப்ப அந்த வெள்ளை யானையில இப்ப முருகப்பெருமானை ஏற்றுகின்றார் நிறை கற்பக நீழலில் அறிய கற்பக மரத்தர் கற்பக தரு கேட்டிருக்கோம் இல்லையா அந்த மரத்தினுடைய நீழல்ல இப்ப அந்த வெள்ளை யானையை நிறுத்தி அதன் மேலே முருகப்பெருமானை அமர்வித்து விஷதுர்க்கன சூழிகை மாளிகை இந்திரலோகம் இங்க என்னன்னா விஷங்களை எல்லாம் நீக்குகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற சூழிகைகள்
மாளிகைகள் இவையெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்திரலோகத்திலே விளக்கச்சுரர் சூழ்தர எல்லாம் சுரர் சுரர்னா தேவர்கள் இந்த தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து வரும்படியாக எல்லோரும் இந்திரன் வரானா இந்திரனோடு அந்த மற்ற தேவர்களும் வராங்க எல்லாரும் பக்கத்திலே சூழ்ந்து வர இப்போ இந்த யானை மேலே முருகப்பெருமான் நல்ல ஒரு ராஜ கம்பீரத்தோடு வருகிறார் அதை சொல்றார் எப்படி சொல்றார் பாருங்க விளக்கச்சுரர் சூழ்தர வாழ்த்தரு வாழ் அவர்களுக்கெல்லாம் வாழ்வை தந்த தருகின்ற பிரபுத்துவ குமார சொரூபக நல்ல ஒரு பிரபுத்துவத்தோடு ஒரு ராஜ கம்பீரத்தோடு அந்த ராஜ தோரணையோடு இப்ப முருகப்பெருமான் வருகின்ற காட்சி குமாரக என்று காட்டி சொரூபக இப்படி உண்மையான ஒரு காட்சியோடு இங்கே முருகப்பெருமான் அங்கே நிற்கின்றான் அப்படி அந்த காட்சியோடு வெளிப்பட்டு என்னை ஆள் வயலூரில் இருந்த வாழ்வே இப்படி வயலூர்ல அருணகிரிநாதரை ரொம்பவே ஆட்கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் அங்க காட்சியும் கிடைத்திருக்கின்றது நல்ல அனுபவமும் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதை இந்த இடத்துல சொல்றார் அங்கே வெளிப்பட்டு வயலூரிலே எனக்கு வாழ்வு தந்த முருகப்பெருமானே என்று காட்டிவிட்டு இப்ப இந்த பாடலிலே முருகப்பெருமானை புகழ்ந்து நிற்பது மட்டும்தான் பெருசா வேண்டுகோள்லாம் சொல்லல நம்ம இதுவும் ஒரு வகையை நம்ம பாடுகின்ற ஒரு முறை இப்ப இறைவனை போய் வழிபாடு செய்கின்ற பொழுது இது வேணும் அது வேணும்னு கேட்கிற ஒரு புறம் இருக்க எதையுமே கேட்காமல் இறைவனை புகழ்ந்து நிற்கின்ற அந்த தன்மை இருக்குதே அது ரொம்ப சிறப்புடையது அப்பதான் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் இந்த பாடல்லாம் அப்படிதான் காட்டுகின்ற இங்க அருணகிரிநாத பெருமான் எதையும் கேட்கல இப்படியெல்லாம் சிறப்போடு இருக்கின்ற முருகப்பெருமானே என்றுதான் அவர் பாடுகின்றார் இப்ப அடுத்த பகுதியில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா எல்லா அருளாளர்களுக்கும் எப்படி எல்லாம் அருளி இருக்கின்றான் எம்பெருமான் இவருக்கு முன்னால் வாழ்ந்த அருளாளர்கள் என்று இவர் அதிகமாக காட்டுவது யாரை அப்படின்னு சொன்னா நால்வர் பெருமக்களை தான் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்களை எல்லாம் அருணகிரிநாதர் பல இடங்களிலே சந்தர்ப்பம் கிடைக்கின்றப்பெல்லாம் போற்றி புகழ்வர் அந்த வகையில இந்த பாடலிலே சுந்தரரை புகழ்கிறார் என்ன பண்றார் இதப்பட்டிடவே கமலாலய உருத்திக்கு இசைவான பொன்னாயிரம் இயற்ற பதிதோறு முலாவிய தொண்டர் நிறைய தலங்களுக்கு சென்று பாடுகின்றார் சுந்தரர் ஒவ்வொரு தலத்திலும் இவருக்கு நிறைய பொருள் எல்லாம் கிடைக்கின்றது எவ்வருமான் கொடுக்கின்றார் திருப்புகலூர்ல பார்த்தா செங்கல்லாம் தங்கமா இருக்குது அங்க திருமுதுகுன்றத்துக்கு போறார் 12,000 பொன் கொடுக்கின்றார் எவ்வருமான் அத மணிமுத்தாறு நதியில போட்டுட்டு இங்க திருவாரூர் கமலாலயத்துல வந்து எடுக்கிறார் எடுத்து பறவைக்கு கொடுக்கிறார் அதுக்கப்புறம் ஓணக்காந்தஞ்சலி போனா அங்கே நிறைய பொன் கிடைக்கின்றது இப்படி போகின்ற இடத்திலே எல்லாம் நிறைய பொன் பெறுகின்றார் சுந்தரர் இப்படி பொன் பெறுகின்ற காட்சியை எல்லாம் அருணகிரிநாதர் நமக்கு காட்டுறார் எப்படி இதப்பட்டிடவே கமலாலய உருத்தினா பறவை நாச்சியார் அந்த கமலாலயம்னா திருவாரூர்ல இருக்கின்ற குளம் ரொம்ப பெரிய விசேஷமான குளம் அஞ்சு வேலி கோயில் அஞ்சு வேலி குளம் அவ்வளவு சிறப்பு அதுக்கு அந்த கமலாலயத்தை சொல்லி அந்த தலத்தை சொல்றார் அந்த கமலாலய குளத்தை உடைய அந்த ஊரிலே இருக்கின்ற ஒருத்தி யாருன்னா சிறப்புடையவள் பறவை நாச்சியார் அந்த பறவை நாச்சியாருக்காக தலந்தோறும் சென்று எவ்வளவு பொன் கொண்டு வந்து கொடுக்கின்றார் அப்படி அந்த கொடுத்த சுந்தரரை சொல்லி பதிதோறும் உலாவிய பொன் ஆயிரம் இயற்ற பதிதோறும் உலாவிய தொண்டராகிய சுந்தரர் தாள இசை கொக்க ராசத பாவனை உள்ள பெற்றோடு பாடிட இப்ப ஒரு ஊருக்கு போறார் திருக்குறுகாவூர் வெள்ளடை அப்படிங்கிற ஊருக்கு அவர் போறப்போ அங்கே அவர் வந்து தாளத்தோடு பாடிட்டே போறார் தாள இசைக்கு ஒக்க ராசத பாவனையோடு அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் இப்ப இந்த பாடல் இவருக்கு எம்பெருமானுக்கு அப்படியே இசைவு தருகின்றது அதற்காக அந்த பாடலுக்கு இறங்கி இறைவன் என்ன செய்கிறான்னா அடியார் கூட்டத்தோடு சென்ற அந்த சுந்தரருக்கு ரொம்ப வெயில் நேரம் மத்திய நேரத்திலே வெயிலிலே களைத்து நிற்கின்ற சுந்தரருக்கும் அடியார்களுக்கும் அங்கே இழைப்புக்கு இடவார் மறையோன் என ஒரு மறையோன் போல ஒரு அந்தனர் போல அங்கே வந்து அவர்களுக்கு பொதிசோறு கொடுக்கின்றார் அத சொல்றாரு இங்கே அங்க கானில் அது ஒரு காடு மாதிரி இருக்கிற அந்த குறுகாவூர் வெள்ளடையில திதப்பட்டு எதிரே நல்ல பிரத்யட்சமா முன்னாடி வந்து நின்று திதப்பட எதிரே வந்து பொதிசோரினை அவிழ்த்திட்டு
அப்படி அந்த மூட்டைய கொண்டு வந்து அதை அவிழ்த்து சாப்பிடுங்க எல்லாரும் என்று தண்ணீர் பந்தலும் அமைத்து எல்லோருக்கும் கொடுக்கின்றார். எல்லாரும் நல்லா சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்படி எல்லாரும் களைப்பு தீர அங்கே இளைப்பாறுகின்ற பொழுது எல்லாத்தையும் எடுத்துட்டு இறைவன் மறைந்து விடுகின்றார். விழித்து பார்த்தால் தண்ணீர் பந்தலையும் காணோம், எதை யாரையும் காணோம். அப்பதான் வந்தது இறைவன் என்று உணர்கின்றார் சுந்தரர். இப்படி குருகாவூர் வெள்ளடையிலே அருளி செய்த இந்த எவ்பெருமான் அவிநாசிக்கு போகின்ற போது இந்த புக்கொழியூர் அவிநாசி என்கின்ற தலத்திற்கு சுந்தரர் வருகிற போது எப்படி கோவிலுக்கு போகணும்னு கொஞ்சம் தெரியாம அப்படியே அவர் திகைத்து நிற்கிற போது அங்க ஒரு முனிவர் வடிவிலை வந்து இந்த இங்கதான் இப்படிதான் போகணும் என்று அந்த ஊருக்கு வழிகாட்டுகின்றார். எம்பெருமான் வழிகாட்டுகிறார், எம்பெருமான் வழிகாட்டுகிறார். இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்திலே வழிகாட்டி இருக்கின்றார். அது எந்த ஊர் அப்படின்னா கூடலையாற்றூர். திருமுதுகுன்றத்துக்கு போறப்ப திரு கூடலையாற்றூர்லயும் வழிகாட்டி இருக்கிறார். இங்க அவிநாசியிலும் வழிகாட்டுகிறார். அப்படி வழி காட்டுகின்ற பொழுது அந்த ஊருக்கு காட்டி விட்டு இந்த உள்ள போய் இப்படி உள்ளே மறைந்து விடுகின்றார் என்பதனால் இதற்கு புக்கு ஒளியூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லு புராணம் காட்டுகிறது. அப்படி அந்த அவிநாசிக்கு சுந்தரர் வருகின்ற பொழுது அங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு முதலையிலே முதலை வாயிலே உண்ணப்பட்டு ஒரு சிறுவன் மறைந்து விடுகிறார். ரெண்டு வீடுகளிலே இருக்கிற ரெண்டு சிறுவர்கள் அந்த கோவில் குளத்துல போய் குளிக்கிறதுக்கு போனப்போ ஒரு சிறுவனை மட்டும் ஒரு முதலை முழுங்கிருச்சு, இன்னொரு சிறுவன் தப்பித்து வந்து விட்டான். இப்ப பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு 5 வருடங்கள் கழித்து அந்த பையனுக்கு அன்னைக்கு பூணூல் போடுற விசேஷம். அந்த நேரத்துல சுந்தரர் அந்த ஊருக்கு வர, அப்ப ஒரு வீட்டுல அந்த பூணூல் போடுற விசேஷம் இருக்கிறதுனால நல்ல மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகின்றன. இன்னொரு வீட்டுல கொஞ்சம் அழுக்குரல் கேட்கிறது. சுந்தரர் பார்க்கிறார், ஒரே தெருவில எப்படி இரண்டு வகையான குரலே என்று யார எங்கே அழுக்குரல் வருகிறதோ அங்கே போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, அங்க யா எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, எங்க குழந்தை இந்த மாதிரி இந்த இதுல குளத்துல போயிடுச்சுன்னு. உடனே அந்த குளத்திற்கு சென்று அந்த கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனியே என்று பாடுகின்றார். உரைப்பார் உரை உகந்து என்று ஆரம்பிக்கின்ற பாடல், அந்த பாடலை அவர் பாடுகின்ற பொழுது அந்த முதலை அங்க குளத்துல தண்ணியில இப்ப தண்ணி வந்து தண்ணியில முதலை வந்து முதலை வாயிலிருந்து அந்த பையனும் மீண்டும் வந்து விட்டான். இப்படி ஒரு அதிசயத்தை அற்புதத்தை நிகழ்த்தியது எம்பெருமானுடைய திருவருளால் சுந்தரர். இந்த கருத்தினை இங்கே காட்டுகின்றார். செரிப்பித்த கரா கரானா முதலை கரா அதன் வாய் மக அழைப்பித்த புராண கிருபா கரப்பு திரு புக்குழியூருடையார் என்று அந்த சிவபெருமானை காட்டி அவருடைய புகழ் அவருடைய அவர் புகழ்ந்து நிற்கின்ற வகையில் அமைந்திருக்கின்ற முருகப்பெருமானே சிவபெருமானே புகழ்கின்ற வகையில் இருக்கின்ற தம்பிரானே என்று திரு புக்குழியூரிலே இங்கே இருந்து அருள் செய்கின்ற முருகப்பெருமானை நமக்கு காட்டி இந்த புகழையெல்லாம் பாடி பாடி இறைவன் முன்னால் நாம் நிற்கின்ற பொழுது எத்தகைய ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் என்பதை உணர்த்துவதாக இந்த பாடலை அருளி செய்திருக்கின்றார் முருகப்பெருமான். ராஜ அலங்காரத்தோடு யானை மீது வருகின்ற ஒரு காட்சியையும் சுந்தரருக்காக இறைவன் அருளி செய்த அந்த அற்புதத்தையும் உணர்த்தியதோடு இப்படியெல்லாம் இறைவனை வணங்கி நிற்கின்ற பொழுது நமக்கும் அந்த இறைவனுடைய பேர் அருள் கிட்டும் என்பதையும் உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மஞ்சையாடு சீகரபாணியோ மிதச்சக்க விலோசன வேகமோ வைற்றேக்கெடு சீகரபாணியோ மிதச்சக்க விலோசன வேகமோ மஞ்சத்த கடோர புரோசமோ ஒன்று கோலப்பட்டவையானையிலேறியோ நிறை கற்பகனே லலிலாரியோ
சதுர்கண்ண சோழிகை மாளிகை என்றலோகம் விளக்கச்சுர சூழ்தர வாழ்தரு பிரபுத்வகுமார சொரூபக வெளிப்பட்டனையாள் வயரோரே இந்த வாழ்விடப்பட்டிடவே கமலாலய ஒரு தீக்கை செய்வான பொன்னாயிரம் பதி தோருமுலாவிய தொடக்க விராசத பாவனை உள பெற்றோடு பாடிட வேடையில் இசை கோக்க விராசத பாவனை கிளை போக்கிடவார் மறையோ என பொதி சோரினை அவள் தீட்ட விநாசியிலே வரு திசை கொற்ற சகாயனுமாகி மறைந்து போத்த கராதன் வாய் மக அழைப்பித்த புராண கிருபாகர ஜரிபித்த கராதன் வாய் மக அழைப்பித்த புராண கிருபாகர திருப்பு கொழியோருடையார் புகழ் தம்பிரா திருப்பு கொழியோருடையார் புகழ் தம்பிரா நிறப்பட்ட வெள்ளானையிலேறியும் கற்பகனிலாரியும் விஷதுர்கண்ண சோழிகை மாளிகை என்றலோ கச்சுர சூழ்தர வாழ்த்தரு பிரபுத்வகுமார சொரூபக வெளிப்பட்டனையாள் வயலூரில் இந்த பாடலினுடைய விளக்கத்தோடு நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு திருப்புகழ் பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.